திமுக ஆட்சியை அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் பாராட்டுவதாக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே கோவில்பட்டியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சியை அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். மகிழ்ச்சி அடைபெறக்கூடிய அந்த முத்துமுத்தான அறிவிப்புகள் அறிவிக்கின்றார். சட்டமன்றத்தில் ஒரு நாங்கள் தான் போய் உட்கார்ந்துருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியல. என்னன்னா யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அதிமுக சோழர் எஸ்பி வேலுமணி இருக்கட்டும், அதே மாதிரி எதிர்கட்சி துணைத் தலைவர் நலன் கோ பழனிசாமி இருக்கட்டும், அவங்க தான் இப்போ நம்ம பாரதிய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விழாவில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது. இதையடுத்து லெம்பலக்குடி உள்ள இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த சகோதரிகள் இருவர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு முண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 5,000 ரூபாயை வழங்கினர். அப்போது அவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் இருவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஆன்லைன் வகுப்பு படிக்க ஏதுவாக டேப்களை வழங்கினார். ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தோம், அதனால ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ண முடியல. இப்போ எனக்கு டெஸ்ட் நடந்துச்சுன்னா அவளுக்கும் அதே நேரத்தில் சில நேரம் டெஸ்ட் நடக்கும். அதனால தான் நாங்கள் காசு சேர்த்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தோம், இப்படி உதவி பண்ணுங்க அப்படின்னு. எங்களுக்கும் நிறைய நல்ல திட்டம்லாம் அவர் வந்த அப்புறம் நிறைய செஞ்சாருன்னு நாங்கள் உண்டியலில் காசு கொடுத்தோம். 5,000 ரூபா கொடுத்தோம். கொடுத்த பிறகு அது வந்து போய் சேர்ந்த பிறகு இப்போ டேப் எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கென்று தனி கவனம் செலுத்தி தமிழ்நாடு அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக கூறியுள்ளார். தொடர்ந்து இன்னும் பல உதவிகளையும் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.